ঝড় বদলে আলো রাতে দুয়ার দায় করে তবে ভদ্রালালে আপন বুকের পাথর জ্বালিয়ে নি একলা জলরে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে একলা চলো একলা চলো একলা চলো একলা চলো রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে வணக்கம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன்னா காந்தியடிகளுடைய இந்தியன் ஒப்பீனியன் ஆரம்பிச்சு 120வது ஆண்டு, அந்த 120வது ஆண்டுல அதனுடைய விழா அங்க ஃபீனிக்ஸ் குடியிருப்பிலேயே நடக்க போகுது. அதுக்கு நாங்க எல்லாரும் காந்தி கல்வி நிலைய நண்பர்கள் டாக்டர் பிரேமா, மோகன், விஜயராமலிங்கம் சார், அப்புறம் வல்லபி செல்லம் எல்லாரும் அங்கிருந்து போகிறோம். மதுரையிலேருந்து மதுரை காந்தி மியூசியத்துடைய செக்ரட்டரி அவர் போகிறாரு, நந்தாராவ், செந்தில்குமார் எல்லாரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இங்கிருந்து போகிற பெரிய குரூப். அதை ஒட்டி அங்கே நடக்கக்கூடிய விழாவில் இந்தியன் ஒப்பீனியன் அந்த 120வது ஆண்டு விழாவில் இளா காந்தி காந்தியுடைய பேத்தி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் பேச சொல்லி சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சரவணனும் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன செல்லாம் அப்படின்னு. எனக்கும் ஒரு ரிஹர்சல் மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்தியன் ஒப்பீனியன் மாதிரியான ஒரு பத்திரிகையை அந்த இந்த இது சொன்ன உடனே எங்ககிட்ட அந்த இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையெல்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த முதல் இதழ் இருக்கு, அந்த முதல் இதழ் 1903 ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த இதழிலிருந்து எங்ககிட்ட இருக்கு. அந்த இதழை தொட்டு எல்லாம் பார்த்தேன், எவ்வளவு கஷ்டத்தில் அந்த இதழ்கள்லாம் நடந்திருக்கு, அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கு. அதாவது இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பல்வேறு மொழிகளில் பத்திரிகைகள் நடத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழில் பண்ணிடலாம், தமிழ்லேருந்து மற்ற மொழிகளுக்கு பண்ணிடலாம். ரெண்டாவது கம்ப்யூட்டர்லேயே எல்லா ஃபான்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அப்படி பல விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட முடியும். ஆனால் அந்த காலத்தில் 1903 எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ஃபான்ஸ் உங்ககிட்ட இருந்தா அந்த அச்சுகள் இருக்கு, அந்த அச்சுக்களை எல்லாத்தையும் கோர்த்து கோர்த்து பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் இப்போ இந்தியன் ஒப்பீனியனை படிக்கும் போது எனக்கு நம்ம காந்தி ஸ்டடி சென்டரோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. நம்ம மோகனுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், காந்தி ஸ்டடி சென்டருக்குன்னு ஒரு ப்ரெஸ் இருந்துச்சு, இதே ஒளி அச்சகம் அப்படின்னு இருந்தது, வெங்கடேச அக்ராகரத்தில் இருந்தது, மயிலாப்பூர். அங்கே அந்த பத்திரிகையை அடிக்கிறக்கா இதே ஒளியே காந்திஜியின் வாழ்வும் பார்க்கும் த ஜாய் ஆஃப் லிவிங் அப்படின்னு மூணு பத்திரிகையை நடத்தின பெருமை காந்தி ஸ்டடி சென்டருக்கு இருக்கு. அதனால அதுக்காக அங்கே போவோம், போய் அங்கே போய் அந்த அச்சுக்கோங்களோட போய் உருண்டு பறந்து அதை அந்த இதழை வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிரும். கடைசி நேரத்தில் அப்போ தான் போட்டுக்கிட்டு இருப்போம், அது வந்து இப்போ மோட்டாரில் ஓடுறது, போட்டோம்னா கரண்ட்டு போயிடும். கரண்ட் போயினா எங்ககிட்ட ஒருத்தர் இருந்தார், பதி அவர் பேர், அவர் வந்து மிஷினில் தான் ஆப்ரேட் பண்ணணும், அவர் இது காலில் மிதிக்கணும், மிதித்தா அவர் ஏற்கனவே இப்போ விழுந்துருவோமா அப்போ விழுந்துருவோமா நிற்பார், அவரால் அது மிதிக்க முடியாது, அதனால் கரண்ட் போயிருச்சுன்னா என்ன செய்யறது, அதனால அப்புறம் நாங்களே மிதிப்போம். அப்படியெல்லாம் பண்ணி அந்த பத்திரிகையை நடத்தின அனுபவங்கள் எல்லாம் இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையை பற்றி படிக்கும்போது ஞாபகம் வந்தது. இது வந்து நான் சொல்றது 1990களில் நான் சொல்றேன், 1980களில் சொல்றேன், 1987-1990. ஆனால் 1903 அதுக்கு முன்னாடினா அது எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப அந்த பத்திரிகையை நடத்தணும்னு அப்படின்ற ஒரு வேகம் அவருக்குள்ள வருது. அதனால அந்த 120வது ஆண்டுல அங்க போறதுன்றது நமக்கு பெரிய பெருமை தான். அது உங்களை மாதிரி நண்பர்களுடைய ஆசீர்வாதம், காந்தி கல்வி நிலையம் தொடர்ந்து செய்த பணிகளுடைய விளைவுகளாக தான்
நாங்க எல்லாருமே அங்க போறோம்னு நாங்க நினைக்கிறோம். அதனால நாங்க போறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஆதரவு. அதனால இந்த நேரத்துல உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். காந்தியடிகளுடைய எழுத்து அப்படின்றது பார்த்தோம்னா அவருக்கு வந்து பேச்சை விட எழுத்துலதான் அவருக்கே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு பேச்சு வரலன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால எழுத்தை வந்து ரொம்ப கூர்மையா எழுதுறாரு. அவரோட முதல் எழுத்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா, லண்டன் போறாரு. லண்டன்ல அவர் வந்து அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சைவ உணவு கிடைக்காதனால எங்கெங்கயோ அலைஞ்சு போய் வெஜிடேரியன் சாப்பாட்டுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குறாரு. அப்புறம் வெஜிடேரியன் சொசைட்டியோட அவருக்கு நட்பு அந்த உடனே நட்பு வந்துருது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கைட் டு லண்டன் டைரி, லண்டன் டைரின்னு ஒன்று எழுதுறாரு. அது அப்புறம் பின்னாடி காந்தி இந்த கைட் டு லண்டன் மாத்துறாங்க. அது இன்னும் பப்ளிஷ் ஆகலை. இந்திய மாணவர்கள் லண்டனுக்கு படிக்க போகும்போது என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி சிக்கனமா வந்து நம்ம நடத்தலாம், எங்கெங்க என்னென்ன மாதிரியான வசதி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பூராத்தையும் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு கைடு புக் மாதிரி போட்டார். புக்கா போடல, இப்ப எழுதிட்டார், எழுதி அதை வச்சிருந்திருக்காரு. அப்ப அவருடைய தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிரணும் அப்படின்றதுல அவருக்கு ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. அதனுடைய விளைவுகள் தான் அந்த காந்தி அந்த இதை எழுதுறார், லண்டன் டைரி எழுதுறார். அதுக்கு பின்னாடி வெஜிடேரியன் சொசைட்டியோட அவருக்கு ஒரு உறவு ஏற்படு, அங்க போய் சேர்ந்துறாரு. அவங்க வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்துறாங்க. அந்த பத்திரிகையிலே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் எழுதும் போது இந்திய கலாச்சாரத்தை பத்தி, இந்திய உணவு வகைகளை பத்தி. அதனால அந்த எழுத்து ஆர்வம், தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களோட பகிரணும் அப்படின்றதுல உள்ள ஆர்வம் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு அளவுக்கு ஒரு எழுத்தாளரா அது வந்து போயிட்டு இருக்காரு. அதனால அவருடைய எழுத்து பணின்றது 1890களிலேயே ஆரம்பிச்சிருக்கு. 1990-91 இந்த கட்டுரை எல்லாத்தையும் எழுதுறாரு. அதுக்கு பின்னாடி அவரு இந்தியாவுக்கு வர்றாரு, லாயரா பிராக்டிஸ் பண்றாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அங்க தென்னாப்பிரிக்கா அதுக்கு போனதுக்கு பின்னாடி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூராத்தையும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதை எப்படி நம்ம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதுல ஆர்வமா இருக்கிறார். இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் போது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்களே வெளிய. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து நடத்திட்டு இருக்கிறார். அந்த வாய்ஸ் ஆஃப் இந்தியாவோட பத்திரிகைக்கு இங்க தென்னாப்பிரிக்க நிருபர் ஜோகனஸ்பர்க், டர்பன், அது மாதிரியான இடங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பூராத்தையும் குறிச்சு அங்க அவருக்கு எழுதக்கூடிய நிருபரா அவர் வந்து கொஞ்சம் வேலை செய்யறார். பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்புறது அப்படின்னு சொல்லி பாக்குறார். அப்புறம் அவருடைய ஒரு கூர்மையான ஒரு மதிநுட்பம்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ஒரு பத்திரிகையில நீங்க வந்து ஒரு செய்தித்தாள்ல உங்களுடைய செய்தியை வெளியிடணும் அப்படின்னு சொன்னா, அந்த செய்தியை அந்த எடிட்டர் அந்த செய்தி அதுக்கான சார்பான இது இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அதை வந்து வெளியிடுவாங்க. அதுல குறை சொல்றது மாதிரியோ அல்லது அதை நிவர்த்தி பண்றது மாதிரியோ ஏதாச்சும் சொன்னோம்னா அவங்க செய்தியா வெளியிட மாட்டாங்க. ஆனா அதே பத்திரிகையில லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ஸ்பேஸ அதிகமா பயன்படுத்தினது காந்தியார். பொதுவாக நம்ம எழுத மாட்டோம், ஒரு செய்தியை படிச்சோன்னே நம்ம எழுதாம விட்டுறோம். நம்ம கருத்துக்களை மற்றவங்க கிட்ட பகிர்றமையுடைய நம்ம எழுதுறது கிடையாது. ஆனா காந்தி முதல் முதல்ல அந்த டர்பன் கோர்ட்ல அவருடைய தலைப்பாகை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் வந்து அந்த பத்திரிகையில அவர் அலையா விருந்தாளி அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில எழுதுறாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, இந்திய கலாச்சாரத்துல இந்த தலைப்பாகைக்கு மரியாதை என்னன்றது எல்லாத்தையும் லெட்டர் டு த எடிட்டர்ல திரும்ப எழுதுறாரு. அதனால எந்த செய்திகள் வந்தாலும் இந்தியர்களுக்கு எதிரான செய்திகள் வந்தது அப்படின்னு சொன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் மாதிரி லெட்டர்ஸ் டு த எடிட்டர்ல எழுதுறார். அதனால அவருடைய அந்த அணுகுமுறைன்றது ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவான ஒரு அணுகுமுறையா இருக்கு. 1896 இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில வந்து அவர் மெயினான நோக்கம் தென்னாப்பிரிக்க மக்களுடைய பிரச்சனைகளை இந்தியர்கள் மத்தியில வந்து பரவலா சொல்லணும் அப்படின்றது தான். அப்ப சொல்லும் போது
அவரு கல்கத்தாவுக்கு போய் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரங்களை பார்க்கறாரு. எடிட்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. எல்லாம் பம்பாய்க்கு வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களை பூராத்தையும் அவர் சந்திக்கிறார். சந்திச்சு இந்த செய்திகளை பூராத்தையும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி அவரே கேட்கிறாரு. செய்திகளை கொடுத்துட்டு வர்றல, அவங்க கூட விவாதிக்கிறாரு, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அப்புறம் இந்த செய்தி எல்லாம் கொடுத்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாத்தையும் ஒரு 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 பாம்ப்ளெட் மாதிரி தயார் பண்ற, அதுக்கு பேரு கிரீன் பாம்ப்ளெட்னு சொல்றாங்க. அந்த பச்சை கலர்ல அதோட அட்டை இருக்கிறதுனால பச்சை பரசுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எழுதுறாரு, தெளிவா எழுதுறாரு. அங்க நடக்கக்கூடிய இந்தியர்களோட பிரச்சனைகள் என்ன, தி கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் பாம்ப்ளெட்டை எழுதி அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். 10 காப்பி வேணும்னா 10 காப்பி அழிச்சு கொடுத்துக்கிறோம். அவர் அந்த காலத்துல 1896 படிக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியா இல்லாத ஒரு காலகட்டத்துல, பத்திரிகைகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பாப்புலரைஸ் ஆகாத காலகட்டத்துல 10,000 காப்பி அடிக்கிற அடிச்சு சென்னைக்கு வர்றதுக்குள்ள தீர்ந்து போயிருது. சென்னையில வந்து திரும்ப 10,000 காப்பி அடிக்கிறார். அப்ப 20,000 காப்பி கிரீன் பாம்ப்ளெட்ஸ் மொத்தம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இந்த பூனால, மும்பாயில, கல்கத்தாவில, சென்னையில, இந்த மாதிரி 4 நகரங்கள்ல மட்டும் இந்த செய்தி அங்க போய் சேருது. இந்த கிரீன் பாம்ப்ளெட்ல இந்த மாதிரி தவறான தகவல்கள் எல்லாம் சொல்ற சுருக்கமா ராய்ட்டர் நிறுவனம் அங்க ஒரு செய்தியை போடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாய் டர்பன்ல இவங்களுடைய கப்பல் வரும்போது அங்க இருக்கக்கூடிய வெள்ளையர்கள்லாம் சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி காந்திய முதல் தாக்குதல், அவருடைய எழுத்துக்காக, அவர் இங்க பேசுற பேச்சுக்காக முதல் தடவையா அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து கொலை செய்யற அளவுக்கு அடிக்கிறார். அப்ப அவருடைய எழுத்து எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு அப்படின்றத பாரு. அப்ப என்ன செய்யறாரு, அதான் காந்தியோடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியரை வரவழைச்சு அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கப்பல்ல இருக்கும் போதே வெளியே வெள்ளக்காரங்கள்லாம் அங்க கூடி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர் வந்து பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கிறார், பேட்டி கொடுக்கிறார். அது முடிஞ்சுதான் வெளியே வர்றாரு. அப்ப எல்லாரும் அடிக்கிறாங்க. அப்ப சாரா ஜேன் அலெக்சாண்டர்ன்ற அம்மா, அலெக்சாண்டரோட மனைவி, அவங்கதான் அவங்களை அவரை காப்பாத்துறாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் காப்பாத்தி கொண்டு போய் பார்சி வெத்தம்ஜி வீட்டுல வைக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பத்திரிகை செய்தி அடுத்த நாள் வருது, இவருடைய பேட்டி. அந்த பேட்டியில நான் எந்த விதத்திலையும் தவறான செய்திகளை நான் பரப்பல, தென்னாப்பிரிக்காவில இருக்கும் போது எந்த மாதிரியான செய்திகளை எல்லாத்தையும் நான் சொன்னனோ அதைத்தான் நான் இந்தியாவிலையும் போய் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத ஆதாரபூர்வமா அந்த பத்திரிகையில வெளியிடுறேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வெள்ளையர்களே உணர்ந்து தவறாயிருச்சு, அது செஞ்சிருக்க கூடாதுன்னு உணர்ற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்ப அவருடைய பத்திரிகைக்கான அணுகுமுறை, அப்ப அந்த பேட்டி கேட்கிறவங்க, பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகைக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர், இந்திய தேசிய காங்கிரஸ் நேட்டால்ல பத்திரிகை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார்களா, ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப காந்தி சொல்றாரு, இந்திய தேசிய காங்கிரசுக்கு திட்டம் அப்படி இல்லை, ஆனா இந்த இயக்கத்தை வலுவா நடத்தணும் அப்படின்ற ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இதுக்கு நமக்குன்னு ஒரு பத்திரிகை அவசியம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க. என்னைய எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால அந்த பத்திரிகை எல்லாத்தையும் வந்து கொண்டு வர முடியாது, அதனால நான் இப்ப வந்து கொண்டு வரல, அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1896 இந்தியன் ஒப்பீனியன் வர்றதுன்றது 1903. அப்ப 1896லயே அதுக்கான அடித்தளத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம். மனசுக்குள்ள இருக்கு ஒரு பத்திரிகை வேணுமே. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. அப்ப அவர் வந்து அவரு கூட அவர் ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒருத்தர் இருக்காரு, பள்ளி ஆசிரியர்.
அவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பேர் வந்து மஞ்சித். அவர் தான் அந்த பத்திரிகைக்கு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை முத முத ஆரம்பிக்கிறார். அது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்டிங் நேட்டால் இந்தியன் காங்கிரஸ்க்கு வேண்டிய பாம்ப்ளெட்ஸு அது இது எல்லாத்தையும் அடிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் அதில் வந்து பண்ணலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்ப இந்த மாதிரியான ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா வந்த உடனே அதுக்கான ஆட்களை எல்லாத்தையும் திரட்டுறாங்க. அப்போ அவரோட மன்சுக்லால் ஹரிலால் நாசர் அவரை வந்து எடிட்டராக வச்சு ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றார். நாசர் வந்து எடிட்டர், மஞ்சித் வந்து அதனுடைய பிரிண்டர். அப்போ காந்தியோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தான் அந்த பத்திரிகையை பூராத்தையுமே பார்த்துக்கிறார். பத்திரிகை பூரா பார்த்துக்கிறதுன்றது வந்து அதில் வரக்கூடிய செய்திகள் மாத்திரம் இல்லை, அந்த பத்திரிகையை நடத்துறதுக்கான பண செலவுகளை கூடத்தே அவர் தான் பார்த்துக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப தடுமாற்றத்தில் தான் போகுது. அதனால் அதில் விளம்பரங்கள் அதெல்லாம் கொடுக்குறாங்க, விளம்பரங்கள் வாங்கணுன்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் சேர்க்கணுன்றாங்க. அதனால் இந்தியர்கள் மத்தியில் இது மாதிரியான வலுவான ஒரு இயக்கம் வந்து வேறுன்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பத்திரிகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. அந்த முதல் பத்திரிகையில் நீங்கள் அந்த இன்விடேஷன்லேயே அந்த பத்திரிகை இருக்கும், அதை கொஞ்சம் பெருசாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அந்த முதல் அதில் எழுதுவாங்க, இந்த பத்திரிகையினால இந்தியர்களுக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுறாங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சேர்க்கணும்ல. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களுக்கு இதனால என்ன லாபம், அதனால ஐரோப்பியர்களையும் இதில் சேர்க்கணும், இந்தியர்களையும் அதில் சேர்க்கணும், எல்லா தரப்பினரையும் இந்த பத்திரிகையை படிக்க வைக்கணும் அப்படின்றதுல காந்தி ரொம்ப குறியா இருக்கிறார். ஏன்னா அந்தந்த செய்திகளை அந்தந்த மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. அந்த இயக்கத்தை வலுவா அமைக்கிறதுக்காக அதனாலதான் அவர் வந்து அந்த காலத்துல நாலு மொழிகள்ல நடத்த திட்டமிடுறார். ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி, தமிழ், இந்த நாலு மொழிகள்லையும் நடத்துறது எவ்வளவு சிரமம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை இழுத்து போட்டு அவர் பண்ணியிருக்கிறார். ஒன்று, ரெண்டாவது, நம்ம வந்து இப்போ விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம், ரொம்ப பிளாங்க் ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க, கருப்பாக இருக்கும். அடுத்த மாதம் அடுத்த நாள் நாளை இந்த இடத்த பாருங்கள், அதில் வந்து செய்திகள் வரும் அப்படின்னு உடனே அதை வந்து ஆர்வத்தை தூண்டுறது. அப்போ அடுத்த நாள் பேப்பரை அவங்க வாங்கி படிப்பாங்க அப்படின்றது. இந்த செய்தி 1903 காந்தி செஞ்சுட்டார். 1903 கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அந்த இதில் அந்த அந்த இந்தியன் ஒப்பீனியன்ல அவர் போட்டிருக்காரு, விளம்பரம் போட்டிருக்காங்க, நோ ஜாப் இஸ் ஸ்மால், எந்த வேலையும் வந்து அச்சு பணிகள் கொடுக்குறீங்களே அது சின்னது அப்படின்னு எதுவுமே கிடையாது, பெரியது அப்படின்றது எதுவும் கிடையாது, நீங்க எது கொடுத்தாலும் நாங்க அடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லாங்குவேஜ்ல கேட்டீங்கன்னாலும் அடிச்சு கொடுப்போம் வேற போடுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அதெல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார். அதனால அவருடைய அணுகுமுறை, அந்த பத்திரிகையை நடத்துறதுல இருந்த அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்கு. நம்ம அந்த பத்திரிகையில நடந்த சில சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு. நமக்கு சொல்றோம்ல பிரிண்டர்ஸ் டெவில்னு சொல்றோமே, அது மாதிரி அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா பத்திரிகைக்கு கட்டுரைகளை வாங்கணும், அதுக்கு வந்து ப்ரூஃப் பார்க்கணும். இப்ப சர்வோதய மலை இருக்கிறது கிராமராஜ்யம் மாதிரியான பத்திரிகையை இப்ப பிரேமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் பார்த்து எல்லாம் பார்த்துருப்போம். கடைசியில் பிரிண்ட் பாயிண்ட் வரும்போது தான் பாப்பா ஒரு பெரிய தப்பை நம்ம விட்டுருப்போம், அது தவிர்க்க முடியாததாயிருது. ஏன்னா நம்மளுடைய கவனம் பூரா அந்த கருத்தாக்கத்தில் இருக்கும், வேற எதுவும் ஃபேக்சுவலாக எரர் வந்துடும் நினைப்போம். ஆனால் அதனால சின்ன ஒரு தப்பை வந்து விட்டுறதுக்கு வாய்ப்பு. அது மாதிரி இவர் இப்போ எழுதுறாரு, டெலிகேட்ஸ் வர்றாங்கல்ல விருந்தினர்கள் வர்றதை பற்றி எழுதணும், அதுக்கு டெலிகேட்ன்றதுக்கு பதிலாக டெலிகேட்டுக்கு ஸ்பெல்லிங்கை தப்பாக போட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழைய அரச பரம்பரையை சேர்ந்தவர்,
பிரசிடெண்டா இருந்தவர். அவர் வந்து அங்க போயர், அவர் வந்து ஐரோப்பாவுக்கு போய் தஞ்சாடைஞ்சிடறாரு, அங்க இறந்து போயிடறாரு. அந்த ஃபியூனரலை வந்து கவர் பண்றதுக்கு வந்து இவர் தான் போலக் தான் அதை கவர் பண்றாரு. அவர் அங்கிருந்து செய்தி எல்லாத்தையும் அனுப்புறாரு. அந்த செய்தியில அவர் என்ன எழுதுறாரு, ஹி இஸ் டெட் அண்ட் பரீடு அப்படின்னு எழுதுறாரு. இவங்க வந்து ஹி இஸ் டெட் அண்ட் பரீடுன்னு போடுறதுனால அவங்க ப்ரூஃப் பாக்குறவங்க ரொம்ப தெளிவா ஹி இஸ் டெட் அண்ட் பர்ன்ட்னு போடுறாங்க, எரியூட்டிட்டாங்கன்னு போட்டாங்க. அவ்வளவுதான் அவருக்கு அங்கிருந்து சொல்லிடுறாரு. என்னங்க நீங்க அவங்களுக்கு வந்து அடக்கம் செய்யறதுன்றது கிறிஸ்துவ முறைப்படி அது வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய மத சம்பிரதாயத்துல அடக்கம் தான் பண்ணணும், ஏன்னா அப்பதான் வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க வந்து உயிர் தெழுந்து வருவாங்க. நீங்க மட்டும் எரிச்சுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உயிர் தெழுந்து வருவாங்க, முடியாது. அதனால அது வந்து பெரிய கல்ச்சுரலாவே அது வந்து பெரிய பிரச்சனையாயி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் அது அது மாதிரி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு, இல்ல இந்துக்கள்ல வந்து இதெல்லாம் புதைக்கிறதும் இருக்கு எரிக்கிறதும் இருக்கு அதனால போட்டிருப்பாங்க, ஆனா தவிர ஒத்துக்கிறேன். ஆமா இப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்ற. அப்ப அவர் வந்து காந்தி அந்த சகன்வால் இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம இந்தியன் ஒப்பீனியனை பத்தி பேசும்போது சகன்வாலை வந்து நம்ம மறந்துடவே கூடாது, ஏன்னா அவர் தான் அந்த பத்திரிகையை வந்து கடுமையா போராடி அதை நடத்துறார். காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பூரா அவருக்கு எழுதுறாரு, அதனால அது தனியா அதோட சகன்லாலோட கடிதங்கள் பூராமே இருக்கு எங்ககிட்ட இருக்கு, அதோட காப்பி அதெல்லாத்தையும் இதுக்காக நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே வந்து காந்தியை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி அவருக்கு இவ்வளவு நேரம் கிடைச்சது, நம்ம இவ்வளவு கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வேலைக்கே நம்ம இவ்வளவு பிஸியா இருக்கோம், ஆனா அவர் இவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூடத்தையும் அவரு சகன்லாலுக்கு எழுதுறாரு. இப்ப எழுதுறாரு, நீ வந்து ப்ரூஃப் பார்க்கும் போது நீ வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வாசிக்கிறது மாத்திரம் இல்ல ஒரிஜினலையும் பக்கத்துல வச்சுக்க, ஒரிஜினலையும் வச்சுக்கிட்டே நீங்க வாசிச்சு பாக்கணும் ப்ரூஃப் பார்க்கும் போது, இல்லைன்னா நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் போது என்ன பரீடுன்னு போறதுக்கு மேல பர்ன்டுன்னு போடுறோம், ஏன்னா நமக்கு எரிகிறது எரியூட்டல்ன்றது தான் நமக்கு தெரிஞ்சது, அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணும் போது நம்ம பர்ன்டுன்னு போடுறோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரிஜினல்ல என்ன இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்ற. அதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து அடிக்க வருது, அதுக்கு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அடிக்க சொல்லி சொல்றாரு சகன்லால். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க, ரெண்டு பக்கம் எழுதுறாரு. அது வந்து வெறும் ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்க அவ்வளோதான், அவர் சகன்லாலே கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு, ஆனா அந்த கொட்டேஷனை நீங்க எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அது சொல்றாரு, முத எழுத்தோடனே சொல்லிடுறாரு, நீ வந்து இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணும் போது டிரான்ஸ்லேட் பண்ணி பண்றோம், அதனால டிரான்ஸ்லேஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, நீ அந்த அமௌண்ட் போட்டுறாரு, ஏன்னா டிரான்ஸ்லேஷனை அதை நானே பண்ணி கொடுத்துறேன், அதனால நீங்க டிரான்ஸ்லேஷனுக்குன்னு தனியா பணத்தை போட்டுறாரு. ஒண்ணு, ரெண்டாவது நீங்க வந்து எந்த பேப்பர்ல போடுறீங்க, என்ன சைஸ்ல போடுறீங்க, எத்தனை பக்கம் வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா எழுதிருங்க, எத்தனை காப்பி போடுறீங்க, இத்தனை காப்பி போட்டா எவ்வளவு ரூபா, இத்தனை காப்பி போட்டா எவ்வளவு ரூபா, எல்லாத்தையும் கணக்கு எடுத்து அவங்க கிட்ட அனுப்புங்க முத, ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் பில்லு அனுப்பும் போது அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிக்க கூடாது. அந்த சமயங்கள் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுற நல்ல வேலை இப்ப மெனு கார்டு அமௌண்ட்டோட வந்திருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா அவன் பாட்டுக்கு திடீர்னு 10,000 நம்ம என்ன செய்யறது. அது மாதிரி நீங்க பிரிண்ட் அடிச்சுட்டு பில்லு அனுப்புனீங்கன்னா பயந்துருவாங்க, அதனால அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அவங்க பில்லை பார்த்துட்டு திரும்ப அட்மிட் ஆகுற அளவுக்கெல்லாம் பில் எல்லாம் வருது இல்ல, அப்படியெல்லாம் இல்லாம நீங்க முன்னாடியே அதை தகவலை சொல்லிடுங்க. அவங்க அதுல எதுவும் குறைக்கணும் அல்லது வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனையை நீங்க வாங்கிட்டு திரும்ப ரிவைஸ்டா அந்த பில்ல நீங்க இன்வாய்ஸ் கொடுங்க. அவங்க ஒப்புதல் கிடைச்சதுக்கு பின்னாடி தான் இந்த வேலையவே நீங்க ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஆள் தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க சொன்னா கேட்டுக்கிருவாங்க அப்படின்னு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த வேலையும் நீங்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருக்கு. அதே மாதிரி அந்த ஏன் பத்திரிகையில வர்ற செய்திகள்லாம் ஒண்ணு, ஆனா பத்திரிகையை நடத்துற மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பத்திரிகையை ஆரம்பிச்சுட்டாரு,
அது வந்து இன்டர்நேஷனல் பிரிண்டிங் பிரஸ் டர்பன்ல இருக்கு, அங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஃபீனிக்ஸ்க்கு வந்ததுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கதை, ஒரு சரித்திரம், அது ஒரு பெரிய சரித்திரம். அதுவும் அதோட சேர்த்தாதான் இந்த இந்தியன் ஒப்பீனியனோட அந்த ஆழம் தெரியும். காந்தியடிகள் ரயில் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது HSL போலக் அப்படின்றவரு அந்த புத்தகத்தை கொடுக்கிறார், அன்டு திஸ் லாஸ்ட், ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை ரயில் பயணம் பூரா படிக்கிறாரு, இரவு பூரா தூங்காம படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த புத்தகத்தை சொல்லியிருக்க விஷயங்களை பூராத்தையும் கண்டென்ஸ் பண்ணி சர்வோதயா அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க போய் இறங்கின உடனேயே அவரு அந்த அச்சகம் இன்டர்நேஷனல் பிரிண்டிங் பிரஸ்ல பெஸ்ட சந்திக்கிறார். பெஸ்ட் கிட்டதான் முத முத இந்த விஷயங்களை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றாரு. டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து அந்த புத்தகம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் ஆட்டோபயோகிராபிலே அவர் எழுதுறாரு, த மேஜிக் ஸ்பெல் ஆஃப் அ புக், ஒரு நூலின் மந்திர சக்தி அப்படின்னு எழுதுறாரு. அந்த புத்தகம், ஒரிஜினல் புத்தகம், காந்தி படிச்சு தன்னுடைய வாழ்க்கையவே மாத்தின அந்த புத்தகம் இருக்கே, அது எங்களுடைய தேசிய காந்தி அருங்காட்சியகத்துல பார்வையாளர்களுக்காக பார்வைக்கு வச்சிருக்கிறோம், நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தின ஒரு புத்தகம், அதை ஒட்டி அவர் என்ன பண்றாரு, நம்ம வந்து ஒரு 100 ஏக்கர் இடம் வாங்கிடுவோம். இடம் வாங்கி அங்க வந்து இந்த பிரஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கும், அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுத்துருவோம், 3 பவுண்ட். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நிலங்களையும் கொடுத்துருவோம், அந்த நிலங்களை அவங்க வச்சுக்கலாம், நிலத்துல விவசாயம் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல அச்சகத்திலையும் வேலை செஞ்சுக்கலாம். அச்சகத்துல வேலை செய்யறது இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3 பவுண்ட் எல்லாத்துக்கும், அது யாரா இருந்தாலும் சரி. அதுக்கு பெஸ்ட் ஒத்துக்கிறாரு உடனே. அது ஒரு பெரிய விஷயம், பெஸ்ட் ஒத்துக்கிட்டது. கடைசி வரைக்கும் காந்தி 1914 காந்தி இங்க வர்ற வரைக்கும் பெஸ்டும் கூடயே இருந்து அந்த இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையை அவர் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜகன்லால் அவருடைய உறவினர் தான், இருந்தாலும் கூட தைரியமா முடிவெடுக்கிறார், சரி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படிதான் அந்த பத்திரிகை ஃபீனிக்ஸ்க்கு வருது. ஒவ்வொரு அந்த வரக்கூடிய நாள் அப்படின்றது ஒரு பிரசவ வேதனை தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ராத்திரியும் பகலுமா உட்கார்ந்து வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து கட்டி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாத்தையும் அது படிக்கும் போது நாங்க இந்த இதய ஒளிய அந்த பேக் பண்ணி அட்ரஸ் எல்லாத்தையும் ஒட்டி அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு கொண்டு போய் அந்த தேதிக்குள்ள கொடுக்கணும், இல்லாட்டி அந்த பணம் போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து அதிகமாக ஒட்டணும். அதனால கன்செஷன்ல இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட தேதி சொல்லியிருப்பாங்க, அந்த தேதியில தான் போடணும். நாங்க இங்க நான் வந்ததுக்கு பின்னாடி, முன்னாடி மயிலாப்பூர்ல இருந்ததுனால அங்க பக்கத்துலயே இருந்தது, நாங்க டி நகருக்கு வந்ததுக்கு முன்னாடியும் போஸ்ட் ஆபீஸை மாத்தல, அதனால டி நகர்ல இருந்து அங்க கொண்டு போய் மயிலாப்பூர்ல போய் அதை போஸ்ட் பண்ணிட்டு வந்ததான் நிம்மதி. நான் அப்படியே வரும்போது அப்பதான் வந்து அங்க ஒரு மயிலாப்பூர்ல ஒரு கடை, நான் எனக்குன்னு ஒரு கடை இருக்கு, அங்க ஒரு காராச்சியை வாங்கி பையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்துருவேன். அதான் நம்ம முடிவு, ரைட்டு பத்திரிகையை முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி. அந்த திருப்தி அப்ப வரும். அப்ப இந்த பத்திரிகையை நடத்தும் போது இந்த மாதிரியான நிர்வாக சிக்கல்கள் எல்லாமே இருக்கு, அது ஒரு 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 சாரார் பார்த்துக்கணும். அதுல அதை மெயினா பார்த்துக்கிட்டது ஜவஹர்லால் காந்தி, அதுக்கப்புறம் வெஸ்ட், இவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டாங்க. இந்த கட்டுரைகள் வாங்குறது, கட்டுரைகளை எழுதுறது, சொல்றாரு ஒவ்வொரு தடவையும் என்னுடைய மனதை பூராத்தையும் ஒருநிலைப்படுத்தி மனசுக்குள்ள இருக்கிறத பூராத்தையும் அப்படியே நான் கொட்டுவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த கட்டுரைகள்ன்றது வெறும் எழுத்து கிடையாது, என்னுடைய உணர்வுகள் அப்படின்ற இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த பத்திரிகையை நீங்க வாசிச்சீங்கன்னா காந்தியர் அந்த இந்தியன் ஒப்பீனியன்ல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே காந்தியடிகளுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றங்களுடைய பிரதிபலிப்புகளா இருக்கு. அப்ப காந்தியடிகளோடையே சேர்ந்து அந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த பத்திரிகையும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. அவருடைய ஆரம்ப கால கட்டுரைகள், அந்த கட்டுரைகள்ல எந்த இடத்துலையும் யாரையும் குறையே சொல்லாம, நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு,
உங்களுடைய நாகரீகம் எவ்வளவு உயர்ந்தது, நீங்க இப்படி நடக்கிறதுனால அதுக்கு இழிவாயிருமே, ஒரு சக மனிதர்களை இப்படி நடத்துறது சரியான முறையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசாட்சியை உடுக்கிறது மாதிரியான கட்டுரைகள். அதுக்கப்புறம் போராட்டங்கள் தீவிரமாக, இது வந்து 1904 இருந்து 1906 வரைக்கும், அதுல வரக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே கிட்டத்தட்ட வேற மாதிரியா நிலைப்பாடுன்றது அடிப்படையில அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளா இருக்கு. இந்தியர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இந்தியர்களை எப்படி நம்ம இன்னும் நல்லா நடத்தலாம், அதுலயே சொல்லியிருக்கிறார். காந்தியே சொல்றாரு என்னன்னா, நாங்க எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு உரிமைகளை கேட்கிறோமோ அதே அளவுக்கு எங்களுடைய கடமைகள் என்ன, எங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றதையும் உணர்ந்து நாங்க செயல்படுறோம் அப்படின்னு ஒவ்வொரு மக்களையும் அப்படி உயர்ந்து உணர்ந்து செயல்படணும் அப்படின்றதையும் சொல்றார். வெறும் உரிமைகளை மட்டும் கேட்கறது நம்மளுடைய லட்சியம் கிடையாது, நம்மளுடைய பொறுப்பையும் உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்றேன். அதனால 1903 இருந்து 1906 வரைக்கும் பத்திரிகைகளோட போக்குன்றது ஒண்ணு. அப்புறம் 1906 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை கொண்டு வர்றாங்க. பேசிக்கலி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியர்களை கட்டுப்படுத்துறது. அதுக்கு முன்னாடியும் இந்த ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ன்றது இருக்கு, ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து ஏற்கனவே வந்து தங்கி இருந்தவங்களையும் அங்கிருந்து வெளியே அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி, ஏசியாட்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன், எமிகிரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்க இங்க இருக்கிறதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டங்கள் எவ்வளவு அவமானகரமான சட்டங்கள் அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும். நம்ம இங்கேயுமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம யங் இந்தியா ஹரிஜன் பத்திரிகை எல்லாம் வரும்போது அந்த பத்திரிகைகள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் பாத்தீங்கன்னா, இப்ப மெட்ராஸ்க்கு அப்படின்னு சொன்னா மெட்ராஸ்ல 100 பேர் வாங்குவாங்க. அப்ப அந்த 100 பேர் தான் படிப்பாங்களா அப்படின்னா, நம்ம வாங்குற மாதிரி வீட்டுல வச்சுட்டு படிச்சுட்டு அந்த படிச்சு பத்திரமா வச்சிருந்தது, பல வீடுகளில் வாங்கிட்டு பாதி படிச்சுட்டு ஹெட்லைன்ஸை மாத்திரம் படிச்சுட்டு உள்ள வச்சுறாங்க. ஆனா அப்படி அந்த காந்தி நடத்தின பத்திரிகைகளை அப்படி பார்க்கல யாரும், அப்படி யாரும் படிக்கல. ஒருத்தர் படிச்சாரு அப்படின்னு சொன்னா சத்தம் போட்டு படிக்கிறத, படிப்பே அறி படிப்பறிவு இல்லாதவங்களும் கூட சுத்தி ஒரு 15-20 பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த செய்தின்றது எவ்வளவு தூரம் பரவுதுன்னு பாருங்க. தாம் படிச்சது மாத்திரம் இல்லாம இதை படிக்க முடியாதவங்களுக்கும் அந்த செய்திகள் போய் சேருது. பத்திரிகையோட இன்றைய நிலைமை என்னன்னா, உங்க கைக்கு செல்போன்ல என்ன வருதோ அதுதான் உண்மையான செய்தி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு, படிக்கவே தெரியாதவங்களுக்கும் செய்தியை கொண்டு போன செயல் இருக்கே, அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அங்கேயுமே தென்னாப்பிரிக்காவிலையும் அங்க இருக்கக்கூடிய இண்டிஜென்ட் லேபர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் படிப்பு அறிவு இல்லை, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் போய் மறந்து போச்சு, தமிழ் தெரியல, ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிற முடியல, குஜராத்திகள் இருக்காங்க படிச்சவங்க இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகையில வந்த செய்திகளை அவங்களுக்கு விளக்கி சொல்றாங்க. அப்ப இதோட சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கிறத விட அந்த பத்திரிகையிலான பலனடைஞ்சவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ஏராளமா இருக்கு. அந்த மாதிரி வேகமா அதை கொண்டு போறேன். அப்ப 1907 என்ன ஆகுது, 1906 செப்டம்பர் 11 மிகப்பெரிய ஒரு அகிம்சைக்கான ஒரு போராட்டத்தை, சத்தியாகிரகத்தை அன்னைக்குதான் முதல் முதல்ல தொடங்குறார். நம்ம ஞானம் சார் வந்திருக்கிறார், நம்ம காந்தி மன்றத்தினுடைய தலைவர், அவர் பிறந்த நாளும் செப்டம்பர் 11 தான். அதனால செப்டம்பர் 11 சத்தியாகிரக தின மாதிரி ஞானம் சாரோட பிறந்த நாளையே எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உலகமே. அதனால அந்த அகிம்சை பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த செப்டம்பர் 11, அதுக்கு பின்னாடி சத்தியாகிரகம் வேகம் படுது. என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, இந்த சட்டத்திற்கு அடிபணிய மாட்டோம், அதனால வரக்கூடிய எந்த துன்பமா இருந்தாலும் அந்த துன்பங்களை பூராத்தையும் ஏத்துக்கிடுவோமே ஒழிய அந்த சட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம். அதுக்காக அந்த சட்டத்தை மீறினோம், எந்த விதமான வன்முறைக்கும்
இடம் கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய போராட்ட முறைன்றது அகிம்சையான போராட்ட முறை. நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். அதுக்காக நீங்க ஜெயில போறீங்களா, வாங்க நாங்க ஜெயில போய் இருந்துக்கிறோம். அந்த ஜெயில நடக்க இதுல கோர்ட்ல நடக்கிற செய்திகள் எல்லாத்தையும் வருது. இதுல அவர் வந்து அவருடைய வக்கீல் தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப உதாரணமா வந்து அவங்க அவங்க இதுல வந்து லைசன்ஸ் கொடுக்குற ஆக்ட்ல லைசன்ஸ் ஆக்ட்ல யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலான் இருக்கு. அதுல வந்து இந்தியன்ஸ்க்கோ அல்லது கலோடு பீப்புளுக்கோ கொடுக்க கூடாது அப்படின்னு எங்கேயுமே இல்லை. ஆனா அவங்க வந்து அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சட்டப்படி அனுமதிக்க வேண்டியதை கூட அனுமதிக்கலையே அப்படின்றதுனால அவர் கோர்ட்டுக்கு போற கோர்ட்டு போய் சட்டப்படி இது முடியும், சட்டப்படி அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னொன்னே அங்க சட்டம் அப்படித்தானே இருக்கு. அதனால அவங்க தீர்ப்பு அதை ஒட்டி தானே சொல்லணும்னு சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு ஆதரவா சொல்லிடுறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே ஓஹோ இந்த ஓட்டையை இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க சட்டத்தையே மாத்துறாங்க. சட்டத்தையே மாத்தி அதுக்கான இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா கலர் பார் அப்படின்றது அதாவது நிற வேற்றுமையை வந்து எந்த விதத்திலையும் கொடுக்க கூடாது அப்படின்றதுல அங்க இருக்கக்கூடிய லண்டன் அரசாங்கம் இருக்கு. அதனால லண்டன் அரசாங்கத்துக்கு எழுதுறாரு நிறபேதத்துல இந்த சட்டம் இருக்கு அப்படின்னா அதை அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. அதனால எல்லா விஷயங்கள்லையும் அவர் போராடி பாக்குறார். பத்திரிகை அப்படின்றதும் அவருடைய வக்கீல் தொழில், வக்கீல் தொழில்ன்றது அவர் வந்து கோர்ட்ல போய் இந்த அநீதியான சட்டத்தை எதிர்த்து நம்ம போராடி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இந்த சட்டப்படி நம்மளால வாங்க முடியலனாலும் கூட நம்ம போராடி மக்கள் எல்லாரும் ஒண்ணு திரட்டி சத்தியாகிரகம் மூலமா இந்த சட்டத்தை மாத்திடலாம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அவர் கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது மக்களை திரட்டக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அந்த திரட்டக்கூடிய ஆயுதமா தான் இந்த பத்திரிகையை அவர் வச்சுக்கிட்டார். ஒரு செய்திய எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அமீதியா மசூதிக்கு முன்னாடி அன்னைக்கு 2000 பேர் கூடி இருக்கிறாங்க. தொக்கப்பான கொளுத்துவமே அது மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருக்கிறாங்க. அந்த செய்திய எல்லா பத்திரிகைகளையும் போடுறாங்க. காந்தியோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த செய்திகள் எல்லாத்தையும் எல்லா பத்திரிகைகளையும் வர வைக்கிறது மாத்திரம் இல்ல, இவருடைய நடுநிலையான பார்வையினால அந்த செய்திகளை எல்லாத்தையும் போடுறது அவசியம் அப்படின்னு சொல்லி மத்த பத்திரிகைகளையே நினைக்கிறார். மத்த பத்திரிகை ஆசிரியர்களோட நல்ல உறவை வச்சுக்கிறார். இந்த செய்திகளை எல்லாத்தையும் போடணும்னு சொல்றார். அதனால உலகம் பூரா அவருடைய செய்திகள் அப்படின்றது போய் சேர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை. சாதாரணமான ஒரு பத்திரிகை, ஒரு 4 மொழிகள்ல வரக்கூடிய ஒரு பத்திரிகை தென்னாப்பிரிக்காவில உலகம் பூரா பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா அந்த அந்த அளவுக்கு காந்தியடிகளுடைய அர்ப்பணிப்பு இருந்திருக்கு. காந்தியடிகளுடைய அந்த அந்த கமிட்மெண்ட்னு சொல்றமே அதற்கு அதுல உண்மையை மாத்திரமே சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு. தவறுகள் செஞ்சா தவறுகள் தவறை சுட்டி காட்டுறது அது எந்த மக்களா இருந்தாலும் சரி, இந்தியர்களே செஞ்சாலும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் இழுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவரை எழுத. அதனால நேர்மையா ஒரு பத்திரிகையை நடத்துறாரு அப்படின்ற பேரு பத்திரிகையை நடத்துறது அந்த பத்திரிகை இவருடைய செய்திகளை போராட்டி போறாரு. அப்ப இந்திய சார்பு நிலைப்பாடு என்ன அப்படின்றத எடுத்துக்கிறணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தது அப்படின்னு சொல்றது இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த பத்திரிகை தான். அப்ப அந்த அந்த பத்திரிகைய அந்த அளவுக்கு அதனால ஆரம்பத்துல வந்து அவர் வந்து விளம்பரங்கள் வாங்குறாரு. அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து விளம்பரம் இல்லைன்னா அவன் நடத்த முடியாதுல்ல, அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப பல பத்திரிகைகள்லாம் பாக்குறோம், அந்த விளம்பரம் இல்லைன்னா அந்த பத்திரிகையை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட பத்திரிகைகள் தான் விளம்பரத்தை வச்சுதான் பத்திரிகையை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர் ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம யாருக்காக இந்த பத்திரிகையை நடத்திட்டு இருக்கோம், மக்களுக்காக நடத்துறோம். அப்ப மக்களுக்காக நடத்தக்கூடிய இந்த பத்திரிகைய அவங்களுடைய நன்மைக்காக நம்ம நடத்தக்கூடிய இந்த பத்திரிகைய யார் நடத்தணும், ஒரு 10-15 விளம்பரதாரர்கள் இந்த பத்திரிகையை நடத்தணுமா இல்ல ஒட்டுமொத்தமான மக்கள் இந்த பத்திரிகையை நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மக்களுக்காக நடத்தக்கூடிய பத்திரிகைக்கு மக்களுடைய ஆதரவு இல்ல அப்படின்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு அந்த பத்திரிகையை மூடுறத தவிர வேற வழி இல்லை.
அதனால பத்திரிகையை நீங்க வாங்கி படிங்க அப்படின்ற இது வந்து ரொம்ப நம்ம ஏ கே செட்டியாரோட ஒரு அவர் ஒரு புத்தக ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த அந்த பத்திரிகையோட சப்ஸ்கிரிப்ஷன் யார் யாருக்கு போகுது எல்லாம். அப்போ ஒருத்தர் அவரு கடிதம் எழுதார், இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்புற, நம்ம பொதுவாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்தோடனே சந்தோஷப்படுவோம், சரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஆனா அவரு செட்டியார் என்ன பண்றாரு, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்காரருக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இது மாதிரி நான் வந்து இத்தனை இதழ்கள் தான் அடிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட 300 இதழ்கள் தான் அடிக்கிறேன், இப்போ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது 301 நம்ம அடிக்கணும். அப்போ ஒரு அப்போ 301 அடிக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காப்பீஸ் அடிக்கணும். அது இப்போ அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னோட நிதி நிலைமை இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 20 ரூபா கொடுத்துருப்பீங்க, ஆனால் எனக்கு பிரிண்டிங் 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நான் எப்படி அடிக்க முடியும். அதனால் அவர் சொல்கிறார், அதனால் அதுக்கு செலவு அதிகமாகும், அதனால் நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நான் திருப்பி அனுப்பிடுறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்காக பத்திரிக்கையை படிக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல, ஏன்னா பத்திரிக்கை படிக்கணுன்ற ஆர்வத்தில் தானே அவர் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்க்குறாரு. அதுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரு, உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு அட்ரஸில் ஒருத்தர் பத்திரிகைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டியிருக்காரு, அவருக்கு நாங்கள் ரெகுலராக அனுப்பிச்சிருக்கோம், அதனால நீங்கள் அவரை போய் பார்த்து அவர் படித்ததுக்கு பின்னாடி அந்த பத்திரிகையை வாங்கி நீங்கள் படிங்க. காந்தியோட டிட்டோவா ஏ கே செட்டியார் இருக்கு. இதை விட ரொம்ப அவர் வந்து அந்த பத்திரிகையை வாங்கி எல்லாரும் 10 பேர் படிங்கன்னு சொல்லி எல்லாரையும் படிக்க வச்சது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு விஷயம். அது மாதிரி பத்திரிகையை இப்போ நம்ம வந்து பத்திரிகையில் இப்போ செய்திகள் போடுறோம், அந்த பத்திரிகையிலேயே கீழே ஒரு வரி வரும், இதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த கட்டுரையாளரின் கருத்தே தவிர அதற்கு ஆசிரியர் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுருவோம். ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கட்டுரையாளரை போய் பிடிச்சி ஜெயில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காந்தி ஒரு அவரோட பத்திரிகையில எழுதுறாரு, அந்த பத்திரிகையில வந்த செய்திக்காக, இது இந்தியன் ஒப்பீனியன் இல்லை இங்க ஏங்க இந்தியாவில் அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுற, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு அவருக்கு நோட்டீஸ் வந்துருது 1920-21. நீங்க வருஷங்களை எல்லாத்தையும் பார்க்கணும், ஏன்னா அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், அப்ப அந்த நீதிபதிகள் எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்றது. ஒரு குற்றவாளி அவர் மேல ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்கு, அதுக்கு நீதிபதி நீதிமன்றத்துல இருந்து அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க, இத்தனாம் தேதி நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து அதுக்கு பதில் போறாரு, நான் ஏற்கனவே வந்து இந்த பகுதியில எல்லாம் சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேன், அது பண விரயம் ஆகும், நான் இடையில வந்தேன்னா அதனால அந்த சுற்றுப்பயணத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வந்து இந்த வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிருங்க விட்டுருவாங்க. ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஆலோசனைகள் சொல்லணுமோ எல்லா ஆலோசனைகளும் சொல்றாங்க. அவரு காந்தி அவரு ரொம்ப தெளிவா இருக்காரு, அவரு என்ன சொல்றாரு, நம்ம செஞ்சதே நம்ம தான் செஞ்சோம், அதனால இதுல வந்து நான் வந்து செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால நான் தான் செஞ்சேன், அதுக்கான என்ன தண்டனையோ அதை நான் மாத்திரம்தான் அனுபவிக்கிறேன். அது ஒன்று. இன்னொரு கட்டுறது இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் வந்து இனிமே இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் உறுதிமொழி கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல எனக்கு சிறை தண்டனை கொடுத்து ஜெயில் டேர்ம் எல்லாம் முடிஞ்சு நான் வெளியே வந்தாலும் இதே நான் திரும்ப செய்ய போறேன், அதனால நான் இனிமே திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால என்ன தண்டனை நீங்க கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிடு. அப்புறம் அவரு நீதிமன்றியும் என்னென்னமோ காரணங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சு அப்புறம் சொல்றாரு அவர் வந்து ஒரு தேசிய இயக்கத்தோட இருக்கிறாரு, அவருடைய
செயல்கள் அப்படின்றது வந்து ஒரு தீய நோக்கத்துல இந்த சட்டத்தை மீறணுன்றதோ அல்லது நீதிமன்றத்தை அவமதிக்கணுமோ அப்படின்றதெல்லாம் அவருடைய நோக்கம் இல்லை. அவருடைய சட்டமறுப்பு இயக்கத்துல இது ஒரு அங்கம் அப்படின்றதுனால அவர் வந்து இப்படி எல்லாம் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சு அவரை விடுதலை பண்ணிடுறாரு. இதே மாதிரி ஒண்ணு வந்து அங்க தென்னாப்பிரிக்காவில் நடக்கும். தென்னாப்பிரிக்காவில் இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹச்எஸ்எல் போலக்கு குற்றவாளின்னு உள்ள போடுறாங்க, தம்பி நாயுடுவை தண்டனை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் 3 மாசம் கடுங்காவல் தண்டனை. அவாட்டுக்கு ஏன்னா பதிவு பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் தண்டனை. அப்ப காந்தி நிக்கிறாரு அந்த வரிசையில் அடுத்து வர்றாரு, காந்தி அடுத்து விசாரிக்கிறாரு. இதெல்லாத்தையும் வந்து அவருடைய இந்தியன் ஒப்பீனியன்ல வெளியிட்டு இருக்கிறாரு, என்னென்ன நடந்தது நீதிமன்றங்கள்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத பூராத்தையும் அவரும் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, அந்த நீதிபதியை பார்த்து சொல்றாரு, இது மாதிரி அவங்க வந்து சட்டத்தை மீறினது தப்புதான், பதிவு பண்ணாம இருந்தது அப்படின்றது சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை தர வேண்டியதுதான். ஆனா இப்படி பதிவு பண்ணாத சட்டத்தை மீறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னதே நான் தான், என்னோட ஆலோசனைப்படிதான் அவங்க வந்து இந்த சட்டத்தை மீறி இருக்கிறாங்க. அதனால நீதிபதி என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய எனக்கு அவங்களுக்கு 3 மாசம்தான் அதிகபட்ச தண்டனை கொடுத்துருக்கீங்க, எனக்கு அதை அதிகப்படுத்தி 2 மடங்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு நீதிபதியை பார்த்து கேட்கிறாரு. யாரு கேட்பா? அந்த நீதிபதி சொல்றாரு, இந்த சட்டத்தை மீறுறவங்களுக்கு 3 மாசம்தான் அதிகபட்சமே நல்லா தண்டனை கொடுக்க முடியும், அதனால நீங்க கேக்குறீங்கன்றக்கா அதிகபட்சமா 2-6 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துரு, 6 மாத தண்டனை கொடுக்க முடியாது, அதனால உங்களுக்கு 3 மாசம்தான் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது ஒரு போராட்டத்தையே வந்து எவ்வளவு தூரம் மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, எவ்வளவு தைரியம் அதான் அதுல பாக்கணும். அப்ப அந்த தைரியத்தை மக்களுக்கு கொடுக்கணும். காந்தியடிகள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நிக்க முடியாது, அப்ப காந்தியடிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒவ்வொருத்தர் கூடையும் நின்ன ஆயுதம் எது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த பத்திரிகை. அந்த பத்திரிகை எவ்வளவு பெரிய ஆயுதமா இருந்திருக்கு, மக்களுக்கு ஒரு ஷீல்டா இருந்திருக்கு. எதை பத்தி எந்த கேள்விகள் கேட்டாலும் தெளிவான பதில ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அன்னைக்கு அந்த வாரம் வந்த இந்தியன் ஒப்பீனியனை படிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வாட்ஸ்அப்பை படிச்சுட்டு நம்மளுடைய மண்டையை பூராத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல வர்றது பூரா உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான செய்தியை மாத்திரம்தான் போடுவேன்னு நடத்தின ஒரு பத்திரிகை இருந்ததுனால அன்னைக்கு சத்தியாகிரக போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அந்த பத்திரிகையை வந்து பத்திரிகையை நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. அவர் அந்த இந்தியன் ஒப்பீனியன், அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி யங் இந்தியா நடத்துறாரு, அதுக்கப்புறம் அது ஹரிஜன் மாத்துறாரு, அப்புறம் குஜராத்தியில நடத்துறாரு. பத்திரிகை வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு காந்தியடியுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப சாட்சி. குஜராத்தில் வந்து குஜராத் பத்திரிகைகள்ல வர குஜராத் காந்திக்கு முன்னல் முன்னார் காந்திக்கு பின்னால் அப்படின்னே சொல்றாங்க. அப்ப இலக்கியங்களே வந்து காந்திக்கு பின்னால எழுத்துக்களே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதனுடைய கண்டென்ட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஒவ்வொரு மொழிகள்லையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்களை பூராத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகைகளா அந்த பத்திரிகைகளை பூராத்தையும் அவர் நடத்தியிருக்கிறார். அல்ல இந்த இந்தியன் ஒப்பீனியனோட 120வது ஆண்டு அப்படின்றது நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த பத்திரிகைகளுடைய நோக்கங்கள் என்னவா இருக்கு, பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளுடைய தரம் எப்படி இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த செய்தியைத்தான் நீங்க வெளியிடணும், அந்த உண்மையான செய்தியா அப்படின்றத நீங்க முதல் அசர்டைன் பண்ணிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு ஹிந்துல போய் ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செய்தி உண்மைதானான்றதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்புறம் போடுவாங்க. அந்த மாதிரி செய்திகளை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் எல்லாருமே போடணும். செய்திகள் வந்துருச்சு, அதை வெரிஃபை பண்றதுக்குள்ளேயும் மத்த பத்திரிகைக்காரங்க போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா நீங்க பத்திரிகையில செய்திகளை போட்டுறாதீங்க, உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, செய்திகளை போடுங்க, நியூஸ போடுங்க, உங்களுடைய வியூஸ போடாதீங்க, உங்களுடைய பார்வை அது வேற,
அந்த பார்வைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு செய்தியை வந்து உங்களுடைய பார்வைக்கு தகுந்தாப்புல அதை போட்டுறாங்க. இப்போ பெரும்பாலான பத்திரிகைகள் அப்படின்றது எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்னென்ன செய்திகள் போடணும்னு சொல்றாங்களோ மத்தரம் சொன்னா போதும். அந்த மக்களுக்கு அந்த விஷயங்கள் தேவையா? அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு அதனால உயரும், அவங்களுடைய துயரங்கள் எந்த அளவுக்கு துடைக்கப்படும் அப்படின்றத பத்தி எல்லாம் எந்த விதமான கவலையுமே இல்லாம இந்த செய்தியை மாத்திரம் நாங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக மாத்திரமே பத்திரிகைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல 120வது ஆண்டு அந்த இந்தியன் ஒபீனியன் அப்படின்றதும் அவர் வந்து அந்த நேரத்துல ஒரு தரத்தை நிர்ணயிச்சார்ல, இதான் அவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்தார எல்லா பத்திரிகைகளுக்குமே, அது பெரிய விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரக்கூடிய குறுஞ்செய்திகள், நான் என்கிட்ட போன் இருந்ததுன்னா நான் ஒரு செய்தியை அனுப்பிடுறேன், அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது நான் படிச்சு பார்த்துட்டு அதுல போய் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், இதுதான் உண்மையோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லாம பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அந்த பத்திரிகை தர்மத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்றதோட பத்திரிகையை நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த 120வது ஆண்டுல அதை பத்தி நம்ம யோசிக்கணும். இந்தியன் ஒபீனியனா இருக்கலாம், அல்லது யங் இந்தியா இருக்கலாம், அல்லது ஹரிஜனா இருக்கலாம், ஒரு பெரிய தலைவர் அவர் சொல்றாரு, நீங்க வந்து காந்தியுடைய ஆங்கில எழுத்துக்களையும் அவருடைய குஜராத்தி எழுத்துக்களையும் படிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இதுல ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்றாரு, குஜராத்தில அவரு அதே விஷயத்த வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி குறையா சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏதோ இங்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும், அங்க அதை மறைச்சு இங்க வேற மாதிரி சொல்லணும்ன்றது நோக்கம் இல்ல. ஆங்கிலத்துல வரக்கூடியத வந்து படிக்கக்கூடியவர்கள் வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்கள், குறிப்பா ஐரோப்பியர் ஆங்கிலேயர், அப்ப அவங்களுக்கு அந்த செய்தியை எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றதுனால அங்க தனியா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார். குஜராத்தியில அவர் எழுதும் போதும் அல்லது ஹிந்தியில அதை வந்து மாத்தி எழுதும் போதும் அதை வந்து எப்படி எழுதணும், அந்த சார்பு எப்படி எடுக்கணும், அந்த கலாச்சார பின்னணியோட அதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் அந்த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்றமே, உண்மையிலேயே யாரா எல்லாருமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்காங்களே, அந்த புறக்கணிக்கப்பட்டவருடைய குரலா தான் அன்னைக்கு காந்தியடிகள் நடத்தின பத்திரிகைகள் எல்லாமே இருந்தது. அது வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய பத்திரிகை பணிகள்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியன் ஒபீனியன்ல ஒரு இடத்துல கூட ஆங்கில அரசாங்கத்தை ஆங்கில அரசாங்கத்தினோட நிலைப்பாடுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி இருக்கிறாரே ஒழிய ஆங்கில அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைதான், ஆங்கில அரசு இந்த மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட தான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் நடக்கிறார். ஆனால் 1919 ரவுலட் சட்டத்துக்கு பின்னாடியும் 1920 உத்தரவாதம் இயக்கம் வந்ததுக்கு பின்னாடியும் அவருடைய வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறி, அதனால அவர் ஏற்கனவே சொன்னாரு அந்த இந்தியன் ஒபீனியன் எப்படி மாறிக்கிட்டே வருதோ அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையும் மாறிக்கிட்டே வருதுன்னு, அவருடைய பத்திரிகைகள் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை மாறுதல்கள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்திலையுமே பிரதிபலிச்சிருக்கு. இந்த மாதிரி எழுத்துக்களை நேசிச்சவர் காந்தி, எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்தவர் காந்தி, எழுத்துக்கள் நேரடியா போய் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சதுனால உண்மையை மத்தரமே சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த பத்திரிகைகளை புராத்தி நடத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த 1914 இந்தியன் ஒபீனியனோட கோல்டன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. கோல்டன் நம்பர் அவர் வந்து அதுக்கான செய்திகள் எல்லாத்தையும் அவர் கொடுத்துடுறாரு, கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கப்பல்ல வர்றாரு, லண்டனுக்கு வர்றாரு. ஏன்னா லண்டன்ல வந்து அப்ப கஸ்தூர்பாவுக்கு உடம்பு நிலை சரியில்லை, அதனால உடல்நிலையெல்லாம் சரியாக்கிட்டு வரணும்னு இருக்கா, 6 மாசம் அங்க தங்கியிருக்கிறார்ல லண்டன்ல. அந்த கப்பல் பயணத்திலேயே அதுக்கான செய்திகளையும் எழுதி இந்நேரம் இதெல்லாம் தயாராயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடிதத்தை நீங்க வந்து தமிழ்லையும் மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்காக அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் நம்பரை போட்டிருக்கிறாங்க. அந்த கோல்டன் நம்பர் வந்திருக்கு, அந்த கோல்டன் நம்பர் கூட நம்ம காந்தி மியூசியத்துல இருக்கு.
அந்த அந்த கோல்டன் நம்பர் மூணு லாங்குவேஜ்லயும் ஒரே புத்தகமா வந்திருக்கு. ஒரு புத்தகத்துல அந்த கட்டுரைகள் வந்து மூணு மொழியிலையும் வந்திருக்கு. முதல்ல ஆங்கிலத்துல வந்திருக்கு, அதுக்கு அடுத்த பகுதி ஹிந்தியில இருக்கு, குஜராத்தியில இருக்கு, அதுக்கு அடுத்த பகுதி தமிழ்ல இருக்கு. அப்ப அந்த கடைசி போராட்டங்கள் இருக்குல்ல, 1910 பின்னாடி, 1909 டெபுடேஷன் போராட்டம், இரண்டாவது இதுக்கு குழு போகுது, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தெல்லாம் சந்திச்சு பேசுறாங்க, அரசாங்க பிரதிநிதிகளை எல்லாத்தையும் சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்றொரு பிரதிநிதி, இஸ்லாமிய பிரதிநிதி, அவர் வந்து பொதுவா வியாபாரிகள் அதிகமா இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடைய சங்கத்துடைய பிரதிநிதியா இருக்கிறவர், அதிகமான மக்கள் தொகை, அதிகமான பண வசதி இருக்கக்கூடிய ஒரு சார்பு தான். அவரு சொல்றாரு, இனிமேலும் எங்களோட போராட்டத்தை வந்து நீட்டிச்சு கொண்டு போக முடியாது, அதனால நாங்க என்ன அவங்க வந்து இப்ப அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதை நாங்க ஒத்துக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், ஆனா இந்த எந்த கொள்கைக்காக நாங்க இந்த போராட்டத்தை எடுத்தோமோ, கையில் எடுத்தோமோ, அந்த போராட்டத்துடைய குறிக்கோள்கள் நிறைவேறாத வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை கைவிட முடியாது, அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும், இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குறிக்கோளை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருந்து லண்டன்ல இருந்து திரும்பி வர்றாரு 1909. அதுக்கு பின்னாடி 11, அதுக்கு அடுத்து 13. 1913 நடந்த மிகப்பெரிய போராட்டம் கிரேட் மார்ச் சொல்றமே, அந்த கிரேட் மார்ச்ல முழுக்க முழுக்க காந்தி கூட இருந்து காந்தியுடைய எந்த குறிக்கோளை நிறைவேற்றணும்ன்றதுக்காக இந்த போராட்டம் சத்தியாகிரக போராட்டத்தை கையில் எடுத்தாரோ, அந்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தி கொடுத்த பெருமை தமிழ் மக்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த அளவுக்கு அணிதிரண்டு அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முழுக்க முழுக்க ஒரு வெற்றி போராட்டமா கொண்டு வந்தார். அதுல அதிகமான பெண்கள் கலந்துகிட்டாங்க, குழந்தைகள் கலந்துகிட்டாங்க, எல்லா தரப்பு மக்களும் கலந்துகிட்டாங்க. அவங்க சாதாரணமான மக்கள், கூலி தொழிலாளர்கள், சுரங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், அவங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வெற்றி அடைச்சிட்டாங்க. அந்த வெற்றி அந்த மக்களால தான் கிடைச்சது அப்படின்ற நன்றி உணர்வை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அவங்க மொழியிலேயே அந்த வெற்றி உணர்வை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி அவருடைய கோல்டன் நம்பரை தமிழ்லையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அந்த 120 ஆண்டுகள்ல அவருடைய அந்த எழுத்து வன்மை, எழுத்துக்கான நோக்கம், அந்த எழுத்து இருள இருக்கக்கூடிய உண்மை, அதை எல்லாத்தையும் மீண்டும் நினைவில் கொண்டு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வை நம் முன்னால் நடத்தி காட்டிய அந்த காந்தியையும் கொண்டு வந்து, அந்த காந்திக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற தமிழர்களை எல்லாம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இந்த கேள்வி இல்ல, எல்லாமே தெரிந்த செய்தி, ஆனா தொகுத்த விதமும் சொன்ன விதமும் பிரமாதம். கிட்டத்தட்ட எல்லாமே தெரிந்த செய்திகள் தான், ஆனா அது தொகுத்து சொன்ன விதம் ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமை. நன்றி. பின்னோக்கி பார்க்கும் போது இவ்வளவு மகத்தான சரித்திரம், எவ்வளவு ஒரு பெரிய ஆளுமையை கூட நம்ம இருந்திருக்கோம்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டரா சரித்திரத்தை உள்ளபடியே சொன்னீங்க. நியூஸ் தான் சொல்லுவாரு, நியூஸ் சொல்லப்பட்டாரு காந்தி அடிக்கல் சொல்றீங்க, அதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ரெசனேட் சுத்தி ரொம்ப கரெக்ட் சொல்லுங்க. வணக்கம் சார், இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஷேரிங் தான் சொல்ல முடியும், கருத்து கேள்வி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அந்த காலத்திலேயே 75 நீளம் 50 அகலத்துல இயங்கின ஒரு ஆபீஸ் தான் ஹரிலால் எழுதின கலைச்செல்வி. இதுல குறிப்பிடுறாங்க தம்பி நாராயணன் இருக்காரு, அதுல நீங்க சொன்ன தம்பி நாயுடு எல்லாருடைய குறிப்பும் அதுல இருக்கு. ரொம்ப அற்புதமான விவரிப்பு சார், ரொம்ப பயனுள்ள விவரிப்பு. தேங்க்யூ.
சார் அந்த பத்திரிகை எத்தனை எந்த வருடம் வரைக்கும் நடந்தது? காந்தி இந்தியா திரும்பிய பிறகு அதை யாரு மணிலால் நடத்துறாரு, மணிலாலுக்கு பின்னாடி அவங்க சுஷிலா காந்தி நடத்துறாங்க, அதோட அது நின்று